வெல்கம் டு மை சேனல் நான் இன்றைக்கு ஸ்ரீலங்கன் முறையில் கோகனட் ஸ்பைசி ரொட்டி செய்து காட்ட போறேன் இந்த கோகனட் ஸ்பைசி ரொட்டி எப்படி செய்யலாம்னு பார்ப்போம் இந்த ரொட்டி செய்யறதுக்கு நான் 300 கிராம் ஆல் பர்பஸ் ஃப்ளோர் எடுத்திருக்கிறேன் தேவையான அளவு உப்பு சேர்த்து கொள்றேன் உங்களுங்கள் டேஸ்ட்க்கு ஏத்த மாதிரி நீங்கள் உப்பு சேர்த்து கொள்ளலாம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து சின்ன சின்னனா கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதையும் இதல சேர்த்து கொள்றேன் மூணு பச்சை மிளகாய் எடுத்து சின்ன சின்னனா கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதையும் இதல சேர்த்து கொள்றேன் ஒரு சின்ன சைஸ் தேங்காய் எடுத்து அதவிட்ட பாதி துருவி வச்சிருக்கிறேன் அதையும் இதல சேர்த்து கொள்றேன் ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்து கொள்றேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாவோட mix ஆகற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன் வீடுகளில் குழந்தைகளை வச்சிருப்பவர்கள் கையுக்கு நீங்கள் இப்படி ஒரு கை க்ளவுஸ் கொண்டு போட்டு நீங்கள் இந்த மாவை குழைச்சு கொள்ளலாம் இப்ப எல்லாத்தையும் மடிவா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் ரூம் டெம்பரேச்சர் தண்ணி எடுத்துக்கிறேன் இந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா குழைச்சு விடுவோம் இந்த ரொட்டி மாவை இந்த போலுக்குள்ள வச்சு கைகளால பிரஸ் பண்ணி ஒரு 5 நிமிடங்கள் நல்லா குழைச்சு விடுவோம் நல்லா குழைச்சு விட்டால் உங்களுக்கு இந்த ரொட்டி நல்ல சாஃப்ட்டாக உங்களுக்கு வரும் இப்போ இந்த ரொட்டி மாவு உங்களுக்கு ரெடி ஆகிட்டது இப்போ நாங்க ஒரு ரோலிங் பின் எடுத்து வடிவா ரோல் பண்ணி உங்களுக்கு ஏத்த சைஸ்ல ரவுண்டாக நாங்க கட் பண்ணி கொள்ளலாம் கொஞ்சமா இதில தேங்காய் எண்ணெய் ஊத்தி கொள்றேன் ரொட்டி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு போல்களாகவும் நீங்கள் உருட்டி போட்டு நீங்கள் அதையும் வட்டம் வட்டமாக செய்து நீங்கள் போட்டு சுட்டெடுக்கலாம் நான் இப்படி ஒரு ரவுண்ட் ஷேப் கட்டர் ஒன்று வச்சிருக்கிறேன் இதால தான் நான் கட் பண்ணி எடுக்க போறேன் இது வந்து உங்களுக்கு ஒரே அளவான ரொட்டிகளா உங்களுக்கு வரும் நீங்கள் ஒரு டிஃபன் பாக்ஸ் இருந்தால் அதை கூட நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணி கொள்ளலாம் எல்லா பக்கங்களும் ஈவனா இருக்கிற மாதிரி பார்த்து நல்ல வடிவா ரோல் பண்ணி விடுவோம் ஆகலும் திக்காகவும் இல்லாமல் தின்னாகவும் இல்லாமல் இருக்கணும் தின்னாக இருந்தால் உங்களுக்கு இது கொஞ்சம் கிறிஸ்பியா உங்களுக்கு இந்த ரொட்டி வந்துடும் ஒரு பிளேட் ஒன்று எடுத்து கொஞ்சமா இதில் ஒயில் அப்ளை பண்ணி வச்சிருக்கிறேன் இப்போ நாங்கள் இந்த ரவுண்ட் ஷேப்பாக எல்லாத்தையுமே கட் பண்ணி நாங்கள் இதை எடுத்துக்கொள்ளுவோம் எல்லா ரொட்டிகளும் கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ ஒரு பேன் ஒன்று அடுப்பில் வச்சு நாங்கள் எல்லாத்தையும் சுட்டெடுப்போம் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் இதில் ஊற்றி ஒரு ப்ரஷ்ஷால் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இந்த ரொட்டிகளை நாங்கள் போட்டெடுத்தால் அந்த வெங்காயத்தின் டேஸ்ட் எங்களுக்கு நல்லா இருக்கும் ரொட்டி எங்களுக்கு ரெடியாகிட்டது இப்போ இதே போல் நாங்கள் எல்லா ரொட்டிகளையும் சுட்டெடுத்து கொள்ளுவோம் எங்களுடைய ஸ்ரீலங்கன் ஸ்பைசி ரொட்டி ரெடியாகிட்டது இது எப்படி இருக்குதுன்னு சொல்லி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு கமெண்டில் சொல்லுங்க என்ன மாதிரி வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்கோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லையும் கிளிக் பண்ணுங்கோ அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து சேரும் ஓகே பை பை